இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். தமிழர் நாகரிகமும் தமிழ் மொழி வரலாறும் டாக்டர் அரங்க ராமலிங்கத்தினுடைய தொகுப்பு, இது தொகுப்பு புத்தகம் தான், அது வர்த்தமான பதிப்பகத்தினுடைய ரொம்ப அருமையான ஒரு புக்கு. நான் இதை விரும்பி வேண்டி கொண்டாட சொன்னேன். எனக்கு இதில் நான் வானமாமலையினுடைய ஒரு புத்தகம், அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, புத்தகம் புத்தகமாக சேர்த்து ஒரு 10 வால்யூம் கொண்டாந்துட்டாங்க. கட்டுரை கட்டுரை இல்லை, புத்தகம் புத்தகமாக சேர்த்து கொண்டாந்துருக்கிறாங்க. அதில் ஒரு கட்டுரை இருக்கு, முருக ஸ்கந்த இணைப்பு அப்படின்னு ஒரு கட்டுரை, நான் வானமாமலை எழுதின கட்டுரை. இப்போ நான் பக்தி சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருந்தவன், சமய சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருந்தவன், கந்தபுராணம் பேசிக்கிட்டு இருந்தவன், நான் அப்போ முருகனை பற்றி சொன்ன பல செய்திகள் வேற மாதிரியான செய்திகள், வழிபாட்டுக்குரிய செய்திகள், வழிபாட்டு இலக்கியங்கள். ஆனால் கந்தபுராண சொற்பொழிவில் இல்லை, அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தில் ஒரு மாணவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறார், முருகனும் ஸ்கந்தனும் இணைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார். நான் போய் சொல்ல முடியுமா? நான் போய் சொல்ல முடியுமா? நான் பக்தி இலக்கியங்களில் பார்க்கிற முருகன் என்பது எல்லாத்தையும் கலந்தாப்புல தான் இருக்கு. ஆனால் வரலாற்று நுட்பமாக பார்த்திருந்தா எந்த காலகட்டத்தில் ஸ்கந்த அப்படிங்கிற வடமொழி கான்செப்டும் முருக என்ற தென்மொழி கான்செப்டும் ஒட்டு போடப்பட்டது. இதை நம்ம வந்து ஒளிச்சு மறைச்சு ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. நான் இதை சமய சொற்பொழிவு சொல்ல முடியாது. ஒரு புத்தக காட்சியிலையோ ஆராய்ச்சி கூட்டத்திலேயோ கேள்வி பதில் ஒரு மாணவர் என்னை கேட்கும் போதோ நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? அது பாருங்க, முருக ஸ்கந்த இணைப்பு என்னும் கட்டுரை, தமிழரின் முருக வழிபாடும் ஆரியரின் ஸ்கந்த சண்முக வழிபாடும் ஆதிகாலத்தில் வெவ்வேறு வழிபாடாக இருந்தவை, முன்னுரை எழுந்தது மயிலை சீனி வேங்கடசாமி. இதை சார் இன்னியுமே படிக்காம கோமாளி பயலாம் என்னை விமர்சிச்சான் சார். புஸ்தகத்தையே தொடாதவன்லாம் இருந்தால் வளர்றான், இவன் இஷ்டத்துக்கு பேசுறான், அப்படியா இப்படியா, நீ படிச்சியா? இதை விட நான் அந்த முடிவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ்னு ஒரு புக் இருக்கு, 600 பக்கம். எழுதினவர் யார்? சீனிவாச ஐயங்கார். யார் அவர்? ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்ராஸ் தமிழ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஹிஸ்டரி ப்ரொஃபஸராக இருந்தவர் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்ற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்தில் சொல்றாரு, சங்க இலக்கியங்கள் தூய்மையானவை, அவற்றில் கற்பனை கலப்புகள் புனைக்கதைகள் கிடையாது, நம்ப முடியாதவை கிடையாது, இயல்பான வாழ்க்கை உடையவை. பிறகு வடக்கிலிருந்து வந்த கற்பனை புனைக்கதைகள் அவற்றின் மீது ஏற்றப்பட்டன, அதன் பிறகு தமிழர் நாகரிகம் மாறத் தொடங்கியது. சீனிவாச ஐயங்கார் எழுதியிருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே இருந்த வழிபாட்டு முறை என்ன, பின்னால மாறின வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கறத ஹிஸ்டரி ப்ரொஃபசர் சீனிவாச ஐயங்கார் யெஸ் ரெக்கார்டட் இட். இப்போ புத்தகத்தை படிக்கும் போது நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்தும் ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்ற கருத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? இந்த படிக்காதவர்கள் மட்டும்தான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் அதே பைத்தியக்காரத்தனத்தை 40 வருஷத்துக்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருப்பான். வளர்ச்சி வேண்டாமா? மாற்றம் வேண்டாமா? நீங்க புதுசா ஒண்ணு படிச்சாதான் உங்களுக்கு ஒரு உண்மையை தெரிய முடியும். இதுல நான் வானமாமலை முருக ஸ்கந்த இணைப்புன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறது. நீங்க அதை படிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இது ரெண்டும் பிளெண்ட் ஆச்சு, இந்த ரெண்டு வழிபாடும் எப்படி இணைஞ்சது அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். இப்ப புத்தகத்தை படிச்சுன்னு நம்ம ஒரு கருத்து சொன்னா, படிக்காமையே அதுக்கு மறுப்பு சொன்னா, நுட்பமான உண்மைகளை எல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு புத்தகத்திலேருந்து நீங்க ஒவ்வொரு விதமான செய்தியை பெறுவீங்க. ஒரு முறை இறை என்பவர்களுடைய 1000 சிறகுகள் புத்தகத்துல ஒரு 2 வரி சார், 2 வரி என்ன எழுதியிருந்தார் அவரு, வணிக நிறுவனங்களில் கூட, வணிக நோக்கமுடைய உணவு நிறுவனங்களில் கூட மனித நேயமும் பண்பும் மிகுந்திருந்த ஒரு காலம் உண்டு. எப்படி யோசிக்கிறார் பாருங்க மனுஷன், வணிக நோக்கம் தானே வியாபாரம், ஹோட்டலுங்கிறதெல்லாம் வணிக நோக்கம் தானே, வணிக நோக்கமான உணவு விடுதிகளில் கூட மனித சமூக அக்கறை ஒரு காலத்தில் இருந்தது. காலையில் இட்லி, பொங்கல், இது போ இடியாப்பம் போன்ற உணவுகள் தான் காலை நேரத்தில் கிடைக்கும் எங்க ஹோட்டல்லையே. இரவு நேரத்தில் பூரி, எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பூரி, வடை, இதெல்லாம் காலை நேரத்தில் கிடைக்கும். இரவு நேரத்தில் இட்லி, இடியாப்பம் போன்ற ஆவியில் வேக வைத்த உணவுகள் மட்டும்தான் கிடைக்கும். 40 வயசுக்கு மேலான எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்தில் ராத்திரி நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் உட்காந்து 5 மணிக்கு 7 மணிக்கு நீங்கள் பூரி கேட்டாலோ, இல்லாட்டி வடை கேட்டாலோ, இல்லை பொங்கல் கேட்டால் கூட கிடைக்காது. இப்போ எப்படி 24 hours அவைலபிள்? ஏன் எவன் நாசமாக போனால் நமக்கு என்ன, 24 hours என்ன பண்ண தின்னா எப்படி சார் உடம்பு நல்லா இருக்க முடியும்? இந்த ஆங்கிள் நான் யோசிச்சதே இல்லை. ஹோட்டலில் ஒரு காலத்தில் இதெல்லாம் தான் கிடைச்சிது, அப்புறமா எல்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் அடிச்சார் பாருங்க திருப்பி,
வணிகமய நோக்கமுடைய உணவு விடுதிகளில் கூட மனிதநேய அக்கறையோடு காலையில் எண்ணெய் பண்ணங்கள் கிடைத்தாலும் இரவு நேரத்தில் எண்ணெய் பண்ணங்கள் கிடைக்காது. பூரி எல்லாம் நைட்ல அவைலபிளா கிடையாது. இப்போ ஒரு மனித பண்போடு கூடியதாக நம்முடைய உணவு முறை வணிக நிறுவனங்களில் கூட இருந்தது அப்படிங்கிறது எவ்வளவு நுட்பமான ஒரு செய்தி. இது புஸ்தகத்தில் நீங்க அதுக்காக ஒரு புஸ்தகம் எழுதல, அவர் புஸ்தகத்தில் அப்படி தேடிக்கிட்டே போகும்போது ஒரு ஒரு இடத்துல அப்படி பளிச்சுன்னு நிற்குது. இந்த மாதிரி நுட்பமாக நாம் படிக்கிற போது படிப்பு நம்மை வாழ்வில் உயர்த்தி கொண்டே வருகிறது. நெல்ல ஜெயந்தாவுடைய கவிதை தான், வாசிக்கையில் குனிய வைக்கும் வாழ்க்கையில் நிமிர வைக்கும். புஸ்தகத்தை பற்றி ஒரு வார்த்தை பாருங்க, வாசிக்கையில் குனிய வைக்கும் இப்படி தானே படிக்கிறோம், வாசிக்கையில் குனிய வைக்கும் வாழ்க்கையில் நிமிர வைக்கும். புத்தகத்தினுடைய எவ்வளோ பெரிய, இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டினாதான் ஒரு கவிஞனுக்கு திருப்தியாக இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு போனார்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மரியாதை கூட கிடைக்கும். அந்த பாரதிய கவிதையை சொன்ன உடனே மக்கள் இப்படி கை தட்டினாங்கன்னா மனைவி மரியாதையை இன்னும் கொஞ்சம் கவனிப்பாங்க. இங்கே எழுத்தாளருடைய சந்தோஷத்தை பற்றிலாம் யோசிங்க. பதிப்பாளர்களுக்கே சொல்லணும், கொரோனா டயத்தில் பல பேர் எங்களை கை விட்டுட்டீங்க, நீங்களே கஷ்டப்பட்டீங்க, அது எங்களுக்கும் தெரியும். நீங்களே கஷ்டப்பட்டா எழுத்தாளர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எழுத்தாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, நீங்களே கஷ்டப்பட்டா. இது சொல்லாமல் போனால் ராத்திரி எனக்கு தூக்கம் வராது, அதான் சொல்லிட்டேன். இன்னொரு வரி சார், அவருடைய கவிதையில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு புத்தகத்தை பற்றி, நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான். அந்த வார்த்தை விளையாட்டு பாருங்க, நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான், உறிஞ்சி விடும். அட்டைப்பூச்சி உங்களை உறிஞ்சது இல்லை, நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான், உறிஞ்சி விடும் உங்களை. இன்னொரு சின்ன அப்சர்வேஷன், ஒரு கவிஞனுடைய சிறப்பு அதானே, புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம். மேலிருந்து கீழே படிப்போம், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே கொண்டு போகின்றன. ஒரு சமகாலத்தில் ஒரு கவிஞனுடைய கவிதையை நாம வியந்து பேசுகிற போது அது ஒரு மகிழ்ச்சி தானே. இதே அவர் ஒரு விழாக்கு என்ன கூப்பிட்டார் சார், அந்த விழாக்கு நான் வர்றேன்னு கொரோனாவால் போக முடியல. இப்ப அவரை பார்த்த உடனே நான் இப்ப அவருடைய கவிதையை, அந்த விழாவுக்கு நான் போகாத விஷயத்தை நான் இப்ப காம்பன்சேட் பண்ணாதான் அவருடைய நட்பையும் நான் நீடிக்க முடியும். அந்த விழாவுக்கு ஒரு வரலையா எனக்கு கொரோனா, அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்திருப்பேன், வந்திருந்தா எல்லாருக்கும் கொடுத்துருப்பேன். நல்ல கவிஞர் நம்முடைய மகிழ்ச்சிக்காக சொன்னேன். படிக்கிறதுங்கிறது சில பேரை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு பழக்கம், இன்னும் சொல்ல போனால் போதை மாதிரியே. நம்ம கவிஞர் சொன்னார் பாருங்க, இந்த செல்போன்ங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே அடிக்ஷன். ஆக்சுவலாகவே சயின்டிஃபிக்காகவே அதான் உண்மை. நம்முடைய பிரெயினில் ஒரு பகுதி வந்து நீங்கள் எந்த போதைக்கு அடிமையாயிட்டாலும் சாம்பல் நிறம் அடையுமோ, அதனுடைய கலரே மாறிடுமா, அது இருக்கிற கலரில் இருக்காதான். அடிக்ஷன் வந்துட்டால் சிகரெட்டுக்கோ ஆல்கஹாலுக்கோ ஏதாவது எதுக்கு நீங்கள் அடிக்ஷன் ஆகிட்டாலும் இந்த பிரெயினில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து அந்த போதைக்கான ஒரு சாம்பல் நிறம் அடையுமா. செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரியான சாம்பல் நிறம் அது அடைகிறது. இப்போ அப்படி ஒரு நிலைமை வந்து மூளையில் ஏற்படுதுன்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் படித்தேன். அது வந்து அடிக்ஷனாக மாறிப்போச்சு அப்படின்னு. நீங்கள் இதை விட ஒரு நுட்பமான செய்தி, நான் வந்து ஒரு இயற்கை மருத்துவரோடு பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் ஒரு பயங்கரமான செய்தி சொன்னார். நம்முடைய லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போவுமே வர்ற விஷத்தை உடச்சி கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதனால் அது அடிக்ஷனாக ஆகிடும் நம்ம உடம்புக்குள்ளே. எப்படின்னா திருப்பி திருப்பி ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருப்பான், லிவர் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது ஆல்கஹாலை பிரெயின் கேட்டுக்கிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும், போகவே போகாது. இவருடைய பேஷண்ட்ல ஒருத்தருக்கு அவர் சொல்றாரு, அரிசி சாதம் சாப்பிடாதீங்க, ஒரு 120 நாளைக்கு அரிசி சாதம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. அவர் வந்து இவர் கெஞ்சுறாரு, சார் ஒரு கப்பு ஒரு அரிசி சாதம் வேற ஒண்ணும் வேணாம், ஒரே ஒரு கப்பு அலோவ் பண்ணுங்களேன், நான் ஒரு கப்பு அரிசி சாதம் சாப்பிடலான்னு டயட் சார்ட்ல எழுதி கொடுங்களேன், இல்லாட்டி என் பொண்டாட்டி சாப்பிட விட மாட்டேன், ஒரு கப்பு ஒரு இவர் சொன்னாரு, குடிக்கிறவன் பாட்டிலுக்கு கெஞ்சுற மாதிரி என்கிட்ட கெஞ்சுறான் சார், ஒரே ஒரு கப்பு அரிசி சாதம். இவர் யோசிச்சிருக்கிறாரு இந்தடாது ஆல்கஹால் அடிக்ட் பண்ணும், சிகரெட்டு அடிக்ட் பண்ணும், நிக்கோட்டின் அடிக்ட் பண்ணும், அரிசி நல்லது தானே. இன்னும் சொல்ல போனால் லிவருக்கு நல்ல உணவுனா அரிசி நல்ல உணவு. நான் இவனுக்கு கொடுத்துருக்கிறது அதாவது வேணாம், இவன் சக்கரை இருக்குங்கிறதுக்கு அரிசியை கட் பண்ணியிருக்கிறான் தான். இவன் என்ன இப்படி அரிசிக்கு அடிக்ட் ஆகிருக்கிறானேன்னு எடுத்து அப்புறம் ரிசர்ச் பேப்பர்ஸை படித்து பார்த்தா, யூரியா போட்டு அரிசி உண்டு பண்ணுறான் பாருங்க, இந்த யூரியாவுக்கு அடிமை ஆயிட்டானோ.
அது ஒரு வகையான கெமிக்கல் இல்லையா, அந்த யூரியா பிரெயின்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இதை கல்லீரல் உடைக்குது. அப்ப அது திரும்ப என்ன பண்ணுது, அது கொண்டா 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 கொண்டா. சார், ஆல்கஹாலுக்கு அடிமை ஆகிற மாதிரி நீங்க யூரியா உரம் போட்ட அரிசியை சாப்பிட்டு சாப்பிட்டா யூரியா உங்களுக்கு ஒரு போதையை உண்டு பண்ணுங்களாம். எங்க போய் இதை நம்ம இதெல்லாம் எதை படிச்சு நம்ம கத்துக்கிறது? எப்படியோ சில பேருக்கு படிக்கிறதுங்கிறது அடிக்ஷன், படிக்காம இருக்கவே முடியாது. சில பேர் தன்னை அறிவாளியா காட்டிக்கிறதுக்காகவே படிப்பாங்க, பத்து பேருக்கு மத்தியில் நம்ம அறிவாளியா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படிப்பாங்க. ஆனா ரொம்ப சிக்கலான விஷயம் ஒன்று இருக்கு, பிறருக்கு சொல்வதற்காகவே படிப்பவர்கள். எங்க பேச்சாளர் கேட்டகிரியில சில பேர் அது மாதிரி தான், இல்லாட்டி உன் புத்தகமே தொட்டிருக்க மாட்டான். நம்ம ஏதாவது புதுசாக சொல்லலைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதுக்காக ரெண்டு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு, அதுக்காக ரெண்டு புத்தகத்தை படிக்கிறவன் அப்படின்னு சில பேர் இருக்கிறான். ஆனால் மன்னிக்கணும், பிறருக்கு சொல்வதற்காகவே படிப்பது அவமானகரமானது. நம்ம சந்தோஷத்துக்காக தான் படிக்கணுமே ஒழிய, இன்னொருத்தருக்கு சொல்லி நாம் அது மூலமாக கைத்தட்டில் வாங்கிக்கலாம்னு நினச்சாலோ, இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்காகவே நான் அறிவாளியாக காட்டியதுக்காக படிக்கிறேன்னா அது அவனோட நல்ல பழக்கம் இல்லை. ஓதி உணர்ந்தும் பிறத்திற்கும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல்லா திருவள்ளுவர். நம்ம இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்காகவே படிக்கிறது முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டம். அதை ஒருங்க தள்ளிடுங்க. அப்புறம் இன்னும் படிப்பதில் என்ன, இது படிப்பதை பற்றி சில விஷயம் சொன்ன, புத்தகத்தை பற்றி எழுதுவது, எழுதுறவங்களும் அதே மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. புகழுக்காக எழுதுகிறவர்கள் பெரிய போஸ்டில் இருப்பாங்க, பத்திரிகையிலேருந்து சன்மானம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் எழுதுறேன் அப்படிம்பாங்க. அவங்க புகழுக்காக எழுதுகிறவர்கள், பணத்திற்காக எழுதுகிறவர்கள், இது வந்தால் தான் வாழ்க்கையை நடத்த முடியும், பத்திரிகையிலேருந்து பணம் வந்தால் தான் பண்ண முடியும், புஸ்தகம் விற்று காசு வந்தால் தான் பண்ண முடியும், அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறேங்கிறதுக்காக இந்த நம்ம புத்தகம்னா அதில் இந்த கவர்ச்சியெல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சில்மிஷங்கள்லாம் இருக்கணும், அப்போ தான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்களில் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா, அவங்க மனசில் இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காகவே எழுதுறோம். ரொம்ப வருஷமாக மனசில் ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில் எழுதிடுவாங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும், அதை அழகாக ஒரு கதையில் எழுதி முடிச்சுடுவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்பில் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க மனசில் இருக்கிற ரொம்ப பெரிய சுமையை ஒரு எழுத்து மூலமாக இறக்கி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒன்று. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும் ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவன் எழுதுனது அப்படியே தாம் பேரில் போட்டு எழுதுவாங்க. நான் இப்போ கூட ஒருத்தர் புஸ்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்திலேருந்து ரெண்டு பக்கம் அப்படியே அடிச்சிருக்காரு, ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புஸ்தகம் மேலையும் போட்டிருக்காரு, கீழே அவர் பாட்டு கண்டி பண்ணி எழுதி போயிட்டே இருக்கிறாரு. அந்த முன்னாடி எழுதுனதெல்லாம் எவனது திருநாரோ அது எனக்கு தெரியவே இல்லை, என்னது திருநாதான்னு எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. ரெண்டு பக்கம் அப்படியே என் புஸ்தகத்திலேருந்து எடுத்து போட்டுக்கிறாரு, புஸ்தகம் அவர் பேரில் போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க, எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க. அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள், இப்படி எழுத்தாளர்கள்லையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு 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 சிறப்பு காட்சி. ரொம்ப படிக்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன், இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால் முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவம் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி, இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துட்றேன், அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன். தோ எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும், தோ பரமசிவனுடைய எழுத்து. ஏன்னா எந்த பக்கத்தை திருப்பினாலும் எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும், ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இருக்கும், இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவ்வளவு பெரிய புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்களேன், இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு, படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம், பெருசா இருக்கு, நம்ம அப்புறமா படிக்கலாம், பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணணும். 10 பக்கம் படித்தா போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் தினந்தோறும் 10 பக்கம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாளில் முடிச்சுடலாம். இவ்வளோ பெரிய புத்தகத்தை நான் படிக்க போகிறேன்னு நினச்சா படிக்காமே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்கள் ஆரஞ்சியை முழுசாக திங்க முடியும், சொல சொல்லையாக தானே திங்க முடியும். அதே மாதிரி புஸ்தகத்தையும் 10 பக்கமாக தான் படிக்க முடியும், குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புஸ்தகத்தை வாழ்க்கையில் படித்து முடிக்க முடியும். படிக்க விரும்புகிறவங்களுக்கான ஒரு யோசனை சொன்னோம். சரி, எழுத்தாளனாக இருக்கிறான், எழுதுறவன் வந்து எழுத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளோ பேர், எழுத்தில் முழு நேர வெற்றி பெற முடியுதா, சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன்,
முழு நேர எழுத்தாளனாக இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனாக இருந்து முழு வெற்றியாக இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்தில் எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமாக இருக்கிறேன், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ தனி எழுத்தாளனாக மட்டும் இருந்தால் என்னால் இவ்வளோ ஜீவிக்க முடியுமானு தெரியல, நான் உண்மையை சொல்லணும்ல. அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டில் மாறணும். எழுத்தாளனும் சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம் அருள் ராமநாதன், உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அருள் ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினார், பிரேமா பிரசுரம் அவரோடது. அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன், டி கே பகவதி, டி கே சண்முகம் நடித்து அந்த காலத்தில் சக்கப்போடு போட்டு பின்னாடி சினிமாவாக வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அருள் ராமநாதன் எழுதினது. ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்கள் வீட்டுக்கு வருவார் அவர், தீபாவளினா கரெக்டாக அருள் ராமநாதன் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார், இது வழக்கம். எங்கள் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நான் கேட்டேன், நான் சின்ன பையன் அப்போ. அவர் சொன்னார், சுகி, எங்கள் அப்பா உரிமையாக சொல்கிறார், சுகி நான் அந்த ராஜராஜ சோழன் எழுதினேன், அண்ணாச்சி தான் ட்ராமா போட்டாங்க, உங்களுக்கு தெரியும் சண்முகம் பகவதி. எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்தில், பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அது இது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோதான் அந்த காலத்தில் முடியும் எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை. நானும் எவ்வளோ சொல்லி கிள்ளி பார்த்தா அண்ணாச்சாலையும் ஒன்றும் முடியல. இந்த கடைசியில் நான் ராஜராஜ சோழன் எழுதுனா அது அவ்வளோ சக்கரப்போடு போட்டுச்சே ஒழிய எனக்கு அதில் ஒன்றுமே பண்ண வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முக அண்ணாச்சியில் சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில் பந்தல் போட்டு உங்கள் ட்ராமாவை நான் நடத்த போகிறேன், நீங்கள் எனக்கு நடித்து கொடுக்கணும், டிக்கெட் விற்று நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு, என்ன ரேட்டு கேட்குறீங்க அப்படின்னு பேசினேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னார், 7 நாள் அங்கே தங்கி நாடகம் போடுறதா இருந்தால் இவ்வளவு அப்படின்னு. நானே கொட்டகை போட்டேன், நானே டிக்கெட் விற்றேன், நானே எல்லாம் விளம்பரம் பண்ணேன், இதுவரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியாக இருந்து சம்பாரிச்சேன்றது. என் மனசில் அப்போ தான் பச்சுன்னு ஒட்டுச்சு, எழுத்தாளனாக இருந்தால் சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளோ வருஷமாக ஏழையாகவே இருக்காரு. அப்போ அருள் ராமநாதன் மாதிரி நாமளும் முதலாளியாக மாறினாதான் சம்பாதிக்க முடியும். அதனால் நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளன் ஆக்கி எழுத்தாளனாக எழுத வச்ச உடனேயே பதிப்பக உரிமையாளராகவும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியாக இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு. ஏன்னா எல்லா உண்மைகளையும் நான் சொல்லணும்ல. எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு கொடுங்கன்னா, ஒரு பட்டு வேஷ்டி கொடுங்க அப்படின்னா, நான் வந்து என் புஸ்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எழுத்தாளன் இருந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்போ சொல்கிறேன் புத்தக கண்காட்சியில் வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். இதை மனசில் வச்சு, எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது. இப்போ எழுத்தில் இருக்க இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒன்று உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு உண்டு. இதில் என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்குன்னு எழுதுகிற சில பேருக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கிறதாவும், பாமரர்களுக்கு எழுதுறவனுக்கு ஏதோ 2 வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்தில் இருக்குது. இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ணுற, நீ சில பேரை கேட்டர் பண்ணுற, நீ ஒரு 1000 பேருக்கு அதுவும் வெகுஜன பத்திரிகைகளை எழுதுகிற எழுத்தாளனா கேவலமாக நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் தெரியுங்களா? அதாவது இப்போ எங்களையே சொல்லுவா, இவர் என்ன முறையா தமிழ் படிச்சுட்டாரா, இவர் புத்தகத்தை என்ன படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் முறையா தமிழ் படித்தா மட்டும்தான் அவன் புத்தகத்தை படிக்கணுமா? எனக்கு புரியவே இல்லை. இப்போ எம்ஏ படித்து பல்கலைக்கழகத்தில் தமிழ்லேயே டாக்டரேட் வாங்கினாதான் அவன் தமிழில் பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? சார் என்னோட புஸ்தகத்தை வச்சு 3 பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார், எனக்கு எவனும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேங்கிறான் சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில் படிக்கிற பொண்ணு என் புத்தகத்தை வச்சு தீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிருச்சு, 3 பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதினவன் இழிச்சவன் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கல சார், நான் இதை கொடுத்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவனுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்குது, எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன் சொன்னால்
இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழகம் சாகித்ய அகாடமி இந்த மாதிரிலாம் உட்காராங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவெல்லாம் ஒரு கிழிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்றா ஒன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால ஒன்னு தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவனை எல்லாம் ஒன்னால தொட முடியாது. ஆனா மதிக்கணும், நான் சொல்றேன், நான் ஒன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான் மரியாதை.